ஆம்லெட் செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம 5 முட்டை எடுத்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு நறுக்கி வச்சிருக்கோம். மிளகு தூள் தேவையான அளவு எடுத்துக்க போறோம். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். கொஞ்சம் மிளகாய் தூள் எடுத்துக்க போறோம். கூடவே salt கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துட்டு ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்க போறோம். இப்போ நாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையா உடைச்சு ஊத்திக்கலாம். அஞ்சு முட்டையை நம்ம உடைச்சு ஊத்திட்டோம். ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையோட கவுச்ச வாசம் வராம இருக்கிறதுக்காக முட்டையை அதையே நல்லா கலந்துட்டுக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு கால் ஸ்பூனு நல்ல வாசனையாக இருக்கும். அப்போ தான் முட்டை டேஸ்டாகவும் இருக்கும். மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா அது கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலை இலையும். ஆம்லெட்டுக்கு தேவையான அளவு salt உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல்ல சூடானது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானது நம்ம கலந்து வச்சிருக்கிற முட்டை கலவைய கலந்து விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான முட்டை ஆம்லெட் தயாராயிருச்சு. இதே போல நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.